இது எஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக கட்டாரிலிருந்து இன்றைய தினம் எமக்கு கிடைக்கப்பட்ட விசேட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். இன்றும் நிறைய செய்திகளை தாங்கி வருகின்றது கட்டார் தமிழ் செய்திகள். நேற்றைய செய்திகளுக்கு நிறைய நண்பர்கள் கமெண்ட் செய்திருக்கின்றீர்கள். அவர்களுக்குரிய பதிலையும் நாங்கள் தந்திருக்கின்றோம். உங்கள் தொடர்ந்தேர்ச்சியான ஆதரவுக்கும் நன்றிகள். கமெண்ட் பண்ணிய ஒவ்வொரு உறவுகளுக்கும் தனித்தனியாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இன்றைய தினம் எமக்கு கிடைக்கப்பட்ட செய்திகளை பார்ப்போம். கேமரா மட்டுமல்ல, போக்குவரத்து விதிமுறைகளை பிடிக்க ஆளில்லாத விமானம் பயன்படுத்த இருக்கின்றது கட்டார் போக்குவரத்து ஆணையகம். ஆகவே கட்டாரில் பணிபுரியும் எமது சாரதி உறவுகளை விசேடமாக கவனத்தில் கொண்டு செயல்படுங்கள். சாலை விதிமுறைகளை கண்காணிக்க கேமராக்கள் மற்றும் ரேடர்களை மட்டுமன்று ட்ரோன்களையும் போக்குவரத்து துறை பயன்படுத்துகின்றது. நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் ஏராளமான விதிமுறைகளை கண்காணிக்க ட்ரோன்கள் தற்பொழுது பயன்படுத்தப்பட்டு வருவதாக திணைக்களத்தின் ஊடக அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ட்ரோன்கள் நெரிசல் நேரங்களில் இயக்கத்தை கண்காணிப்பதாகவும் பாதுகாப்பான முறையில் சுமைகளை ஏற்பாடு செய்து பாதுகாப்பதில் அங்கீகரிக்கப்படாத பகுதிகளுக்கு நுழைவது மற்றும் நியமிக்கப்பட்ட பாதையை பின்பற்ற தவறியது என்று போக்குவரத்துத்துறை தனது ட்விட்டர் கணக்கில் பகிரப்பட்ட புகைப்படங்களையே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் கட்டுப்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக ட்ரோன்களின் பயன்பாடு வருகின்றது. திணைக்களம் தினசரி போக்குவரத்து ரோந்து பணியை மேம்படுத்தவும் போக்குவரத்தின் சீரான ஓட்டத்தை உறுதிசெய்யவும் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே கட்டாரில் இது போன்ற தவறுகளை செய்யும் பட்சத்தில் யாருக்கும் தெரியவில்லை என்று நீங்கள் நினைத்து விடுவீர்கள். ஆனால் ட்ரோன் கேமரா உங்களை புகைப்படம் எடுத்து அனுப்பிவிடும். ஆகவே விழிப்புடன் செயற்படுங்கள் எமது தமிழ் சாரதி உறவுகளே. கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் பெண் ஒருவர் கைது. கட்டார் நாட்டிலிருந்து வருகை தந்த பெண் ஒருவரே கைது செய்யப்பட்டிருப்பதாக கட்டுநாயக்கா விமானிய செய்திகள் தெரிவிக்கின்றது. குறிப்பாக இலங்கை வந்த பெண் பயணப்பொதியை மறைத்து வைக்கப்பட்டிருந்த 3 கிலோகிராம் போதைப் பொருளையே இலங்கை சுங்கப் பிரிவினர் மீட்டுள்ளனர். பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த 26 வயதான பெண்ணின் சந்தேகத்துக்கிடமான நடத்திய இடத்து விசேட சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக சுங்க திணைக்களம் அறிவித்துள்ளது. இவர் பிரேசில் நாட்டிலிருந்து கட்டாருக்கு பயணம் செய்து பின்னர் கட்டார் ஏர்வேஸ் மூலமாக இலங்கை வந்துள்ளார். உணவுப் பொருட்கள் என்று பெயரிடப்பட்ட 5 தகரப்பேணிகள் அவர் எடுத்து வந்த போதைப் பொருள் வைக்கப்பட்டிருந்ததாக இலங்கை சுங்கப் பிரிவினர் அறிவித்துள்ளனர். போதைப் பொருளின் சந்தை மதிப்பு சுமார் 13 கோடி ரூபாய் ஆகும். இதையடுத்து குறித்த பெண் காவல்துறையின் போதைப் பொருள் பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் என்று இலங்கை கட்டுநாயக்க விமானிய செய்திகள் தெரிவிக்கின்றன. உலகக்கோப்பை 2022 ஃபிஃபா உலகக்கோப்பை கட்டாரில் இடம்பெற இருக்கின்றது. அதற்கு இன்னும் இருப்பது ஒரு சில நாட்களே. டிக்கெட்டுகளின் கவுண்டர்கள் விற்பனை தொடங்க செய்தி ஒன்றையில் தேடியும் டிக்கெட் கிடைக்காதவர்களுக்கு நல்ல செய்தியாக அமைந்திருக்கின்றது. வருகின்ற செவ்வாய்க்கிழமை காலை 5 மணிக்கு சிலர் துஹா கண்காட்சி மற்றும் மாநாட்டு மையத்தில் உள்ள கவுண்டருக்கு அழைத்து சென்றனர். ஆனால் டிக்கெட் விற்பனை காலை 10 மணிக்கு தொடங்கியது. 40 ரியால் டிக்கெட்டுகளை விரும்புபவர்கள் முன் 1 அல்லது 2 டிக்கெட்டுகள் மட்டும் விற்பனைக்கு இருப்பதாக தன்னார்வலர்கள் அறிவிப்பை காட்டியதனால் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் எமது உறவுகள். ஃபீஃபா அறிவிப்புக்கு பிறகு கவுண்டர்களின் மூலம் டிக்கெட் விற்பனை தொடங்கியது. காலை 10 மணி தொடக்கம் இரவு 10 மணி வரை டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்படும். காலை முதலே இந்தியர்கள் உட்பட இலங்கையர்கள் உட்பட 100 கணக்கானோர் டிக்கெட்டை பெற வரிசையில் நிற்பதை அவதானிக்க முடிந்தது. அரையிறுதி, இறுதி மற்றும் தொடக்க போட்டிகளுக்கான டிக்கெட் கவுண்டர்கள் மூலம் விற்கப்படாது என்று தன்னார்வலர்கள் ஃபீஃபா டிக்கெட் அதிகாரிகள் ரசிகர்கள் அறிவித்துள்ளனர். செவ்வாய்க்கிழமை 800 ரியால் வகை 1 மற்றும் 600 ரியால் வகை 2 டிக்கெட்டுகள் மட்டுமே விற்பனைக்கு வந்தன. சுவிட்சர்லாந்து, ஹெமரோன், துனிசியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், ஹோஸ்டரியா, ஹெமரோன், சோர்பியா,
தென்கொரியா, கானா, ஆஸ்திரேலியா, டென்மார்க் என்று முதல் நாளில் டிக்கெட் விற்பனை வரும் நாட்களில் பல்வேறு போட்டிகளுக்கான டிக்கெட்டுகள் விற்பனைக்கு வரும் என்றும், விசா அட்டை மூலம் மட்டுமே டிக்கெட் கட்டணம் செலுத்த முடியும், பணம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுவே ஃபீஃபா உலகக்கோப்பை தொடர்பாக இன்றைய தினம் கிடைக்கப்பட்ட செய்தி ஒன்றோ. எமது இலங்கை உறவுகளே, ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை பார்க்க விரும்பும் நண்பர்களாத ஆறாவது டிக்கெட் எடுத்திருந்தால் சொல்லுங்கள். குமண்டல், எந்த வகையில் டிக்கெட்டை பெற்றுக்கொண்டீர்கள் என்ற விபரத்தையும் எமக்கு தாருங்கள், மற்ற நண்பர்களுக்கு தெரியப்படுத்தி விடுவோம். யனாசா நல்லடக்க அறிவித்தல். இலங்கை மாவனல்லை. இலங்கை மாவனல்லியைச் சேர்ந்த குருணாகலை தெலும்பகல்லையில் வசித்து வந்த ஓய்வற்ற ஆசிரியை மர்ஹூமா ஆயிசா முகமது இப்ராஹிம் 75 அவர்களின் ஜனாசா நல்லடக்கம் புதன்கிழமை 19/10/2022 புதன்கிழமை ஈசா தொழுகையுடன் தொழுகைக்கான நேரம் 12:35 கட்டார் அபூகமர் மையவாடியில் இடம்பெற்றுள்ளது. சமூகம் அளிக்க விரும்புபவர்கள் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதற்கிணங்க பல்வேறு உறவுகள் பங்கு பெற்றிருந்தனர். கட்டாரில் சட்டத்திட்டங்கள் மதித்து பாதுகாப்பான முறைகளை பேணி இந்த இறுதி தொழுகை இடம்பெற்றிருக்கின்றது. தகவல் ZDF மீடியா. அக்டோபர் 23 தேதி தொடக்கம் நடைமுறைக்கு வரும்போது பொது போக்குவரத்தில் மாஸ்க் தேவையில்லை என்று அமைச்சரவை அறிவித்துள்ளனர். வருகின்ற அக்டோபர் 23 தேதி தொடக்கம் நடைமுறைக்கு வரும் பொது போக்குவரத்தில் மாஸ்க் தேவையில்லை என்று அமைச்சரவை அறிவித்திருக்கின்றது. பொது போக்குவரத்தில் மாஸ்க் இனி தேவையில்லை. குடியிருப்பாளர்கள், குடிமக்கள் சுகாதார வசதிகளுக்கு நுழையும் போது மட்டுமே மாஸ்க் தேவைப்படும். கூடுதலாக அனைத்து ஊழியர்களும் தொழிலாளர்களும் எல்லா நேரங்களிலும் மாஸ்க் அணிந்திருக்க வேண்டும். அவர்களின் வேலைகள், வாடிக்கையுடன் தொடர்பு கொள்வது மற்றும் வரையறுக்கப்பட்ட இடங்களில் செயல்பட வேண்டும் என்று அமைச்சரவை இந்த விசேட அறிவித்தலை வழங்கியுள்ளனர். கட்டாரில் மிக பிரம்மாண்டமாக 5 மணி நேர இடைவெளி இல்லாமல் நடைபெற்ற முத்தமிழர்களின் கலாச்சார சங்கமம், மக்கள் இசை நிகழ்ச்சி, ஒருங்கிணைந்த தமிழர் பேரவை மற்றும் ஹைதர் குழுமம் இணைந்து நடத்திய தமிழர்களின் கலாச்சார சங்கமம், மாபெரும் மக்கள் இசை நிகழ்ச்சி, இந்தியன் பள்ளியின் உள்ளரங்கில் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர், திரைப்பட பின்னணி பாடகர் மற்றும் பாடகி, நாட்டுப்புற இணையர், மக்கள் இசை கலைஞர் என்று செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி குழுவினர் கிராமிய பாடல்கள் நிகழ்ச்சி வெகுவாக சிறப்பாக இடம்பெற்றிருந்தது. அத்தொடர்பான ஒரு சில புகைப்பட தொகுப்புகளை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நாணய பெறுமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில். முதலில் இந்திய ரூபாவில் இன்றைய நாணய பெறுமதிகள் 22 ரூபா. இலங்கை ரூபாவில் இன்றைய நாணய பெறுமதிகள் 100 ரூபா. இலங்கை உறவுகளே, நீங்கள் நாட்டுக்கு பணம் அனுப்பும்போது இந்த எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்களூடாக பணத்தை அனுப்புகின்றீர்கள் அல்லது ஆப்ஸினூடாக பணத்தை அனுப்புகின்றீர்களா? எந்த ஆப்ஸினூடாக பணம் அனுப்பினால் நல்லது? அதை போன்று எந்த எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்களூடாக பணம் அனுப்பினால் நல்லது என்ற விவரங்களை கொமண்டல் தெரியப்படுத்துங்கள். மத்திய இலங்கை உறவுகளுக்கு நாம் தெரியப்படுத்துகின்றோம். நன்றி. மீண்டும் இன்னுமொரு கட்டார் பற்றிய புதிய செய்திகளோடு உங்களை சந்திப்போம். எமது செய்தி சேவைக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எங்களை மேலும் மேலும் எங்களை ஊக்கப்படுத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அதே போன்று எமது தொடர்ந்தேர்ச்சியாக நீங்கள் எமது செய்தி சேவைக்கு தந்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய ஆதரவுக்கும் மிக்க நன்றிகள்.